أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن، صدق الله المولانا العظيم. قال نبينا سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم: من فرح بدخول رمضان حرمه الله على النيران، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي غلة حيلتي، أدرك لي يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا، وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الحمد لله، புகழனைத்தும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கே உரித்தாகட்டுமா. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர்சன் மார்க்க போதகன் நம் உயிரிலும் மேலான இரு கண்ணிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அறிச்சுவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், அஸ்ஹாபுகள், நல்லடியார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் மற்றும் புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்றன. இனி வரவிருக்கின்ற நம்முடைய தோழர்கள் மற்றும் உலகத்திலே உண்டான அத்துணை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றாது குன்றாது நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன், அல்ஹம்துலில்லா. இந்த நல்ல துஆக்களோடு பதில் சலாம் சொல்லுவது அவசியம் என்பதை நினைவுபடுத்தி சலாமோடைய நுழையை தோன்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடைமுறைக்கு அல்லாஹு நன்றியார்களே. இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய தகுதிக்கேற்ப சில எதிர்பார்ப்புகளிலே நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஏழையினுடைய, ஒரு பசித்திருக்கக்கூடிய ஒரு பரம ஏழையினுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் என்று நாம் யோசிக்கின்ற பொழுது, நல்ல உணவு கிடைத்தால் இந்த பசியான நேரத்தில் ஏழ்மையான நம்முடைய இந்த சூழ்நிலையில் ஒரு நல்ல உணவு கிடைத்தால் நமக்கு சிறந்ததாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அவனுக்கு இருக்கும். ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் அந்த பெண்ணினுடைய எதிர்பார்ப்புகள், தனக்கு நல்ல ஒரு ஆபரணங்கள் கிடைத்தால், நகைகள் கிடைத்தால் நாம் நன்றாக இருக்கலாம், அதை கொண்டு சந்தோஷம் அடையலாம் என்று ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கும். ஒரு வியாபாரியை எடுத்துக்கொண்டால் அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? நமக்கு நல்ல வியாபாரம் நடக்க வேண்டும், நாம் நினைத்ததை விட அதிகமாக லாபம் ஈட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அவருடைய நாட்கள் நகரும். அதே போன்று ஒரு சிறையில் அகப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கைதி, நாம் எப்பொழுதும் விடுதலையாகவும் என்ற எதிர்பார்ப்போடு அவர் நாட்களுக்கு நகரும். இப்படி ஒவ்வொருவரும் உலகத்திலே ஒவ்வொரு அவர்களுடைய தகுதிக்கேற்ப எதிர்பார்ப்புகளிலேயே நகர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் ஒரு உண்மையான முன்பின் நன்மைகளை அதிகப்படுத்த வேண்டும், நன்மையினுடைய நாளை தராது நமக்கு கணக்க வேண்டும், நாளைக்கு ஆமாள் ஆமாள் பொட்டோலையில் நம்முடைய நன்மைகள் அதிகமாக இருக்க வேண்டும், உயர்ந்தமான சொர்க்கத்தை நாளைக்கு அடைய வேண்டும் என்ற உன்னதமான எண்ணம் கொண்ட ஒரு மூமினுடைய எதிர்பார்ப்பு, இதையெல்லாம் ஒரு சேர நமக்கு வழங்கக்கூடிய ரமதானுடைய மாதத்தை அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கும். ஏனென்றால் இந்த ரமதானுடைய பரக்கத்தான மாதம்தான் ஒரு மூமினுக்கு எல்லா விதமான சகல நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கிறது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய நோன்மை வரவிருக்கின்ற பொழுது சஹாபாக்களிடத்தில் இப்படி உரையாற்றுவார்கள், உங்களிடத்திலே
ரமலான் என்ற அற்புதமான மாதம் கொண்டிருக்கிறது. ஷஹ்ருல் முபாரக்குன் பரக்கத்துக்கு பொருந்திய மாதம். கதபல்லாஹு அலைக்கும் சியாமஹு, அந்த மாதத்திலே நோன்பு நோற்பதை உங்களுக்கு அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறார். ஃபீஹி துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னா, அந்த மாதத்திலே சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். வத்துபுலகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்தினுடைய வாயில்கள் அந்த மாதத்தில் மூடப்படும். வத்துவல்லு ஃபீஹி ஷயாதீன், ஷைத்தான்கள் அந்த மாதத்திலே விலக்கிடப்படும். ஃபீஹி லைலத்துன் கைரு மின் அல்ஃபி ஷஹர், அந்த மாதத்திலே ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. மின் கைரிஹா ஃபகத் ஹரிம, அந்த அற்புதமான நாளை அடைந்தவர்கள் சிறப்பு பெற்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தை வரவேற்று பேசுகின்ற பொழுது சஹாபாக்களிடத்திலே இப்படி சொல்லுவார். அது ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான சகல நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடியது. இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒரு மொம்மினுடைய இலக்காகிய நரகத்தை மற்றும் பாதுகாப்பை தரக்கூடியது. சொர்க்கத்தை அடைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதம் தான். எனவேதான் ஒரு உண்மையான மொம்மினுடைய எதிர்பார்ப்பு எப்பொழுது ரமலானுடைய மாதம் வரும், நாம் எப்பொழுது ரமலானுடைய மாதத்தை அடையப் போகிறோம், அதிலே நன்மைகளை அதிகமாக செய்ய போகிறோம் என்ற எதிர்பார்ப்போடு வாழும். அப்படிப்பட்ட அந்த எதிர்பார்ப்புகள் இந்த உலகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அப்படித்தான் இந்த ரமலானுடைய மாதம் சென்ற வருடம் எத்தனையோ பேருக்கு கிடைத்தது, இந்த வருடம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காமல் போனது. எத்தனையோ பேர்கள் சென்ற ரமலானிலே இருந்தார்கள், எத்தனையோ பேர்கள் இந்த ரமலானிலே இல்லாமலாகிவிட்டார்கள். ஒரு ஐந்து நாளைக்கு முன், இரண்டு நாளைக்கு முன், மூன்று நாளைக்கு முன் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு பிரித்து சென்று விட்டார்கள். அவர்களுக்கு ரமலானுடைய மாதம் கிடைக்கும். இந்த வருடத்திலே நாம் அடையப்பட்டிருக்கிற இந்த ரமலானுடைய மாதம் ஒரு சில நாட்களில் நம்மை வந்தடைய இணைக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தை அடுத்த வருடம் நாம் அடையப் போகிறோமா என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எதிர்பார்ப்போடு வரக்கூடிய அந்த வரக்கத்து பொருந்திய ரமலானுடைய மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில் திங்கள் அல்லது செவ்வாய், ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு அல்லது திங்கள் கிழமை இரவு, இப்படி ஏதோ ஒரு இரவில் நாம் அந்த ரமலானுடைய அற்புதமான மாதத்தை அடைய இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரஜபு ஷஹருல்லாஹ், ரஜபுடைய மாதம் அது அல்லாஹ்வுக்குரிய மாதம். வ ஷஅபானு ஷஹரி, ஷஅபானுடைய மாதம் எனக்குரிய மாதம். வ ரமலானு உம்மதி, ரமலானுடைய மாதம் என் உம்மத்திற்கான மாதம் என்று சொல்வார். இந்த உம்மத்துகள் நன்மைகளை அடைந்து கொள்வதற்கும் அதீதமான லாபங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றுக் கொள்வதற்கும் உண்டான ஒரு அற்புதமான மாதம் இந்த ரமலானுடைய மாதம் என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஒரு துவா செய்வோம். அதை நுணுக்கமாக கவனித்தவர்களுக்கு தெரியும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ஷஹர ரமலான். இந்த துவாவை உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலேயும் ரஜபுடைய மாத துவக்கத்திலிருந்து ரமலானுடைய மாத ஆரம்பம் வரைக்கும் ஓதுவார்கள். இந்த துவாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லித்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான, யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. வ பல்லிக்னா ஷஹர ரமலான், ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவார்கள். அப்போ ரெண்டு மாதத்திலேயும் பரக்கத்தை கேட்கிறாங்க, ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை அடையப்படுகின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம், எஸ் ரஜபுடைய மாதத்திலையும் ஷஅபானுடைய மாதத்திலையும் பரக்கத்தை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தை அடையப்படும் விட கேட்டார்களே தவிர ரமலானுடைய மாதத்துல பரக்கத்தை செய்வது சொல்ல கேட்கலையே இல்லையா. ஷாபான ரஜபுடைய மாதத்திலையும் ஷாபானுடைய மாதத்திலையும் பரக்கத்தை செய்ய அல்லாஹ் கேட்ட ரசூலுல்லாஹ், ரமலானுடைய மாதத்துல பரக்கத்தை செய் அப்படின்னு கேட்கலையே, ரமலானுடைய மாதத்தை அடையப்பெறுகின்ற பாக்கியத்தை கொடுன்னு கேட்டாங்க. என்ன காரணம்னு சொன்னா,
ரமலானுடைய மாதத்துல பரக்கத்தை செய்யு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அந்த மாதமே பரக்கத்துக்குரிய மாதம் தானே, அந்த மாதமே பரக்கத்தான மாதம் தானே, அதுல எதுக்கு பரக்கத்தை கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எனவேதான் பெருமானா சரந்தாலி சொல்லும், ரஜமிலேயும் ஷாபானுடையும் பரக்கத்து செய் என்று சொன்னவர்கள் ரமலானுடைய மாதத்தில் பரக்கத்து செய் என்று கேட்கவில்லை, பரக்கத்தான அந்த மாதத்தை அடைய செய் என்று கேட்டார். அந்த ரமலான் பரக்கத்தான மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை தருவாயாரே என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். காரணம், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது கது ஜாஅக்கும் ஷஹ்ருல் முபாரக்கும் என்று தான் சொன்னார். இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நான் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் வாசித்து காட்டேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தை அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொல்றாங்க? ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத்தான மாதம் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு அழகான மாதம் எந்த மதத்திலும் கிடைக்கப்படாத அற்புதமான பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகிறது. இந்த உலகத்திலே நரகத்தை நமக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது தீமை. அந்த தீமையை செய்ய வைப்பவன் ஷைத்தான், அந்த ஷைத்தானுக்கும் விளங்கிடப்படுகிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்கின்ற தர்மங்கள் மற்ற மாதத்தில் செய்கின்ற தர்மங்களை விட 70 மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்கப்படுகிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்யப்படுகின்ற ஒரு நபிலுடைய வணக்கத்திற்கு 2 ரக்காத் நபில் தொழுதால் பரதத்தனது நன்மை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு சிறப்பான மாதம் பாருங்க. ரமலானுடைய மாதத்துலங்க 2 ரக்காத் எந்த நேரத்திலேயா எந்த நேரத்திலே கூட 2 ரக்காத் அந்த மாதத்துல நபில் தொழுதால் அதுக்கு என்ன நன்மை கொடுக்கப்படுகிறது? 2 ரக்காத் பரது தொழுத நன்மை கொடுக்கப்படுகிறது. அப்ப பரது தொழுதால் எங்க நபில் தொழுதால் பரது தொழுத நன்மை கொடுக்கப்படுகிறது என்றால் பரது தொழுதால் 70 பரவைகள் தொழுத நன்மை கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு அற்புதமான மாதம், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் இன்னும் 2 நாட்களில் நம் கைகளில் வந்து கிடைக்க இருக்கிறது. ஹதீஸ்களை நாம் பார்க்கின்ற பொழுது பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள், ரமலான் இஸ்மும் மின் இஸ்மில்லா, ரமலான் என்ற வார்த்தை இருக்கிறதே இது அல்லாஹ்வுடைய எத்தனையோ லட்சக்கணக்கான பெயர்களில் ஒரு பெயர் என்று சொல்லித் தருகிறார். இஸ்மும் மின் இஸ்மில்லா, அல்லாஹ் வந்து குர்ஆன்ல 99 திருநாமங்கள் நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த 99 திருநாமங்கள் இல்லாத எத்தனையோ திருநாமங்கள் அல்லாஹுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெயர்களில் இந்த ரமலான் என்ற பெயரும் அல்லாஹுக்கு உரித்தார். அதனாலதான் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ரமலான் வரும்போது இன்னும் 2 நாள்ல ரமலான் வருது, ரமலான நாம அடைஞ்சிட்டோம், ரமலான் இந்த 10 நாள் ரமலான் போயிடுச்சு, இந்த 20 ரமலான் இருக்குது என்று ரமலான் என்று அதை சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். காரணம், ரமலான் என்பது அல்லாஹ்வுடைய பெயரு. ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லுங்கள், ரமலானுடைய மாதம் வரப்போகிறது, ரமலானுடைய மாதம் வந்து விட்டது, இன்னும் ரமலானுடைய மாதத்தில் 10 நாள் இருக்கிறது, ரமலானுடைய மாதத்தில் 20 நாள் இருக்கிறது, ரமலானுடைய மாதம் நம்மை விட்டும் கடந்து விட்டது என்று ரமலானுடைய மாதம் என்று சொல்லுங்கள், ரமலான் என்று சொல்லாதீர்கள். காரணம், அது அல்லாஹ்வுடைய பெயர் என்று சொல்லித் தருகிறார். ரமலான் என்பதே அல்லாஹ்வுடைய பெயர். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னாங்க இல்லையா, குர்ஆனிலேயே பெயர் சொல்லப்பட்ட ஒரே மாதம் இந்த ரமலான் மாதம் தான். 12 மாதங்கள்ல எந்த மாதத்தை பற்றியும் எங்கேயுமே அல்லாஹ் குர்ஆன்ல பேசல. ரமலானுடைய மாதத்தை மாத்திரம்தான் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்தான். அப்படி பதிவு செய்கின்ற பொழுது ரமலான் என்று அல்லாஹ்வே சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்லி தருகிறான், நம்ம எப்படி சொல்ல சொல்றான் பாருங்க, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் அது எப்படிப்பட்டது என்றால் அந்த மாதத்தில் குர்ஆன் இறங்கப்பட்டது. அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லித் தருகிறான், ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வே சொல்லித் தருகிறான். எனவே அற்புதமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் என்ற வார்த்தை கூட அல்லாஹ்வுடைய பெயரை சுமந்தது என்று சொல்லுகின்ற பொழுது அப்படிப்பட்ட அற்புதமான மாதம் இன்னும் 2 நாட்களில் நம் கைகளிலே கிடைக்க இருக்கிறது. நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருப்பதை போன்று ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் இறங்கப்பட்டது என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதை விட மேலதிகமான தகவல் என்ன தெரியுமா, ரமலானுடைய மாதத்திலே தான் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வேதங்களும் கொடுக்கப்பட்டது இறங்கியது. குர்ஆன் மாத்திரம் இல்ல,
மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தும் ரமலான் மாதத்தில்தான் கொடுக்கப்பட்டது. வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு பதிவு செய்கிறார். அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் ஜபூர் அதுவும் ரமலான் மாதத்தில்தான் கொடுக்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீல் வேதம் அதுவும் ரமலான் மாதத்தில் கொடுக்கப்பட்டது. இப்படி இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட முக்கியமான வேதங்களும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் கொடுக்கப்பட்டது. அதை விட பெரிய பாக்கியம் என்னது, இந்த மாதத்திற்கு சிறப்பு, இந்த மாதமே சிறப்புக்குரிய மாதம். இந்த மாதத்திற்கே முக்கியமான சிறப்பு என்னதுமா, இந்த மாதத்திற்கு எத்தனையோ சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி மாறி இந்த மாதத்திற்கு சொல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான அற்புதமான இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, ரமலானுடைய மாதத்தை வந்து அதுல நோம்பு பிடிச்சு தொழுது திக்ரு செய்து நபீர் தொழுது நோம்பு வச்சு இதெல்லாம் எதுவுமே செய்யலங்க, எதுவுமே செய்யல. அவர் ரமலான் மாதத்தை அடைஞ்சி நோன்பு வச்சு தராவி தொழுது திக்ரு செஞ்சு கரெக்டா தொழுது எதுவுமே சதக்கா தான தருமம் எதுவுமே செய்யல, எதுவுமே செய்யல. ரமலான் மாதம் வருகிறது என்பதை கொண்டு சந்தோஷம் அடைகிறான். என்ன செய்ய, எதுவுமே செய்யலங்க. ரமலான் மாதத்திற்காண்டி அவன் என்ன ஏற்பாடும் செய்யல, தொழுகல வணங்கல நோன்பு வைக்கல தானதல் எதுவுமே செய்யல. ரமலானுடைய மாதம் வருகிறது என்பதை நினைத்து சந்தோஷம் அடைகிறான். அவனுக்கு கொடுக்கிற கூலி என்ன தெரியுமா, அவனுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட கூலியை தருகிறான் தெருமா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறான், மன் ஃபரிஹா பிதுஹூலி ரமலான், ரமலானுடைய மாதம் வருகிறது என்பதை கொண்டு எவன் சந்தோஷம் அடைகிறானோ அவருக்கு நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறார். ஒரு அற்புதமான மாதம் பாருங்க, ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம கைக்கு வந்துட்டு போதில்ல. எத்தனை ரமலானுடைய மாதங்கள் நம் கைகளில் வந்து போயிருக்கிறது. துணிக்கடைகளிலேயும் வீணான களியாட்டங்களிலேயும் இரவு நேர ராக்கூத்துகளிலேயும் காலையில நோம்பு வச்சதிலிருந்து மதுரைவதையும் தூங்குவதிலேயும் எத்தனை ரமலான் மாதம் நம்ம கைகளில் வந்து சென்றிருக்கிறது. யோசித்து பார்க்கிறோம், யோசித்து பார்க்கிறோம் இல்லையா, எத்தனை ரமலான்கள். அதிலேயும் ரமலானுடைய மாதத்தின் கடைசி பத்துல அநேக பேர்களுக்கு துணிக்கடையிலேதான் நேரங்கள் கிடைத்து போகிறது. எவ்வளவு அற்புதமான பாக்கியம் நிறைந்த அந்த கடைசி பத்த, எவ்வளவு வேஸ்டா கிடைக்கக்கூடிய நம்ம எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அருமையான பெருமக்களை, இந்த மாதம் சாதாரணமான மாதம் அல்ல, இந்த மாதத்தினுடைய சிறப்புகளும் சாதாரணமானதல்ல. இந்த மாதம் வருகிறது என்று சந்தோஷம் அடைவதற்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்குறான்னு சொன்னா, இந்த மாதத்தை அடைந்து இதனை அமல்கள் செய்து நோன்பு நோற்றால் எவ்வளவு பெரிய அந்தஸ்து அவருக்கு கொடுக்கிறான் என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்க. பெருமாள் சந்தோஷம், ரமலானுடைய மாதம் வருகிறது என்று உங்களா சந்தோஷமா இருக்கா இல்லையாங்க சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கல, சந்தோஷமா இருக்கா இல்லையா, தலையாச்சு ஆட்டுங்க, சந்தோஷமா இருக்கு. அப்ப உங்களுக்கு ரெண்டாச்சு நரகம் ஹராமாயிடுச்சு, அல்லாஹ் கபூல் செய்வாங்க, நரகம் ஹராமாயிடுச்சு. ஏன், எப்படா ரமலானுடைய மாதம் வரும், எதுக்கு நோம்பு கஞ்சி குடிக்க இல்ல, வேர்ச்சி குடிக்க இல்ல, விதவிதமா வடை நிக்கிறதுக்கு இல்ல, எங்களுக்கு ரமலானுடைய மாதம் வரும் என்ற சந்தோஷத்திற்காக, அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொண்டோம் என்று சந்தோஷம் அடைவதற்காக, எவ்வளா அந்த ரமலானுடைய மாதம் வரும் வரும் என்று எதிர்பார்க்கிறோமே, நமக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எதிர்பார்ப்புகளிலே வாழக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து சந்தோஷம் அடையக்கூடிய மேன்மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. அதன் மூலமாக நரகத்தினுடைய பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி அருள்புரிவானாக. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட சிறப்பானது ஒரு மாதம் இந்த மாதம். இது வருகிறது என்று எதிர்பார்த்தாலே, இந்த வருவை, இந்த ரமலானுடைய மாதத்தின் வரவை கொண்டு நாம் சந்தோஷம் அடைந்தாலே நமக்கு நரகம் ஹராமாகிறது. அதிலேயும் இந்த ரமலானுடைய மாதத்தில் குறிப்பாக நோன்பு ரொம்ப அற்புதமான ஒரு அமல். ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது அந்த கஷ்டங்கள் துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு உண்டான அற்புதமான வாய்ப்பை இந்த நோன்புதான் பெற்று தருகிறது என்று குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக நாம் விளங்குகிறோம். மரியமலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம், ஒரு அவதூறு அவர்கள் மீது வந்துவிட்டது. ஆண் துணை இல்லாமல் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் என்கின்ற ஒரு அவப்பெயரை மரியமலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு
மக்கள் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவென்றால், நீங்க நோன்பு வைங்க, நோன்பு வச்சுட்டு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. நீங்க நோன்பு வச்சு யாராச்சும் கிட்ட பேச வந்தா நான் நோன்பாளி என்று சொல்லுங்க. அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. நோன்புடைய மாதத்துல நோன்பு வச்சு நோன்பு வைங்க, யாராவது உங்களிடத்துல வீண் பேச்சு வீண் சட்டை போட வந்தால் எப்பா நான் நோன்பாளி என்று சொல்லி ஒதுக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி தருகிறார். நோன்ப வாயில வச்சுக்கிட்டு வாய்க்கு வராத வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழல்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த நோன்பையே அவர்கள் வீணாக்குகிறார்கள் என்றுதான் அர்த்தம். நோன்பு வைத்தால் வீணா நோன்பு என்பது பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள், வெறும் வயிற்று பசியை அடக்குவது மாத்திரம் நோன்பு அல்ல. நோன்பு என்பது நம் வாய்க்கும் நோன்பு உண்டு, நம் காதுக்கும் நோன்பு உண்டு, நம் மூக்குக்கும் நோன்பு உண்டு, நம் கண்களுக்கும் நோன்பு உண்டு. எல்லா உறுப்புகளுக்கும் சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும். வெறும் சாப்பிட்டுட்டு வயிற்று பசியோட இருக்கிறது மட்டும் நோன்பு என்று அர்த்தம் அல்ல. நோன்பு வைத்திருப்பவர் கண்களால் காணக்கூடாததை பார்க்க கூடாது. நோன்பு வச்சுக்கிட்டு செல்போடு ஆன் பண்றவரு கடைசியில் அந்த தேவையில்லாத எல்லாவற்றையும் பார்த்து விட்டு கிரிக்கெட் பார்ப்பது உட்பட, ஏண்டா இப்போ ஐபிஎல் ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்குது, நோன்பு வச்சுட்டு நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், இன்னைக்கு ஃபுல்லா ஐபிஎலை பார்த்தே அந்த நேரங்கள்லாம் கடத்திடலாம். ஐபிஎல் பார்த்தா நமக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதை விட எங்கடா டைம் பாஸ் இருக்குது? மொத்த நோன்பும் வீணாகி போய்விடும், மொத்த நோன்பும் வீணாகி போய்விடும். எனவே இது போன்ற வீணான காரியங்களில் நம்முடைய பார்வையை செலுத்தக்கூடாது. அதுதான் உண்மையான நோன்பாளிக்கு அடையாது. நோன்பு வச்சிருக்காரு, பட்டினையா இருக்கிறாரு, ஆனா கண்ணு எப்ப பார்த்தாலும் ஐபிஎல் பார்த்துட்டு இருக்காரு, டிவி பார்த்துட்டு இருக்காரு, சீரியல் பார்த்துட்டு இருக்காரு. இந்த நோன்பில் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவையில்லாத பாடல்களை கேட்கிறார், தேவையில்லாத விஷயங்களை காதிலே கேட்கிறார். அவர் நோன்பில் எந்த அர்த்தமும் இல்லாமல் போகும். நோன்பு என்பது நம் காதுக்கும் உண்டு. கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்கக்கூடாது, அதுதான் உண்மையான நோன்புக்குண்டான அர்த்தம். அதுபோன்று நம் நாவுக்கும் நோன்பு உண்டு, பேசக்கூடாத விஷயங்களை பேசக்கூடாது. அப்படி பேசினால் அது நோன்பை கெடுத்துவிடும். எனவே நம் கண்களுக்கும் நம் செவிக்கும் நம்முடைய நாவுக்கும் எல்லாவற்றுக்கும் சேர்த்து போட்டு போட வேண்டும். வெறும் வயிற்றுக்கு மட்டும் போட்டு போட்டு நோன்பாளி என்று சொல்வதற்கு அர்த்தம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸையும் சொல்லி தருகிறார்கள், கம் மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா தமா. எத்தனையோ நோன்பாளிகள் உண்டு, அவர்கள் பட்டினியாக கிடந்ததை தவிர எந்த நன்மையும் பெறமாட்டார்கள். எவ்வளவு ஒரு அச்சுறுத்தல் பாருங்கள், எச்சரிக்கை பாருங்கள். கம் மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா தமா. எத்தனையோ நோன்பாளிகள் இப்படி உண்டு, பட்டினியாக கிடந்தா கிடப்பார்கள், பட்டினையா கிடந்தாங்கிறத எதையுமே பெறமாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டினையா கிடந்தும் கூட என்ன பேர் அவருக்கு, நாவை அடக்காததினால், தேவையில்லாததை பார்த்ததினால், தேவையில்லாததை கேட்டதினால் அவர் நோன்பே வீணாகி போய்விட்டால் எந்த அர்த்தமும் இல்லாதவராக ஆகிறாரே. இது எவ்வளவு பெரிய மோசமான நஷ்டத்திற்குள்ளான பெயர். எனவே நோன்பு வைத்திருப்பவர்கள் அந்த நோன்பை சரியான முறையிலே பாதுகாக்க வேண்டும். இப்ப நமக்கெல்லாம் இப்படி ஒரு பேச்சு எங்க பார்த்தாலும் அடிபடும். ஆஹா, என்னங்க வெயில் கொடுத்தது, என்ன வெயிலா இருக்குது, ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில போக முடியல, இப்படிப்பட்ட வெயில் நேரத்துல நமக்கு நோன்பு வருது, எப்படி நம்ம நோன்பு கடத்த போறோம், இந்த நோன்பு நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் என்று இத்தனையோ பேசிக்கிறோம் இல்லையா, நமக்குள்ள பேசிக்கிறோம். ஆனா சஹாபாக்கள் என்ன ஆசைப்பட்டாங்க தெரியுமா, இது போன்ற கடுமையான வெயிலின் உச்சத்தில் நோன்பு வர வேண்டும் என்று சஹாபாக்கள் ஆசைப்பட்டார். நம்மளுடைய பேச்சுக்கும் சஹாபாக்களுடைய எதிர்பார்ப்பையும் பாத்தீங்கன்னா நாம என்ன நினைக்கிறோம், அடாடா வெயில் காலத்துல வந்துருச்சே, இந்த டிசம்பர்ல வந்திருக்க கூடாதா, ஒரு குளிர்காலத்துல வந்திருக்க கூடாதா, நாம நினைக்கிறோம் இந்த வெயில எப்படி சமாளிக்க போறோம். சகாபாக்கள் குறிப்பா அறிவதி எல்லாம் வந்தாலும் இப்படியே துவா செய்வார்களாம், யாரெல்லாம் கடினமான உஷ்ணத்தில் கடினமான வெயிலில் நோன்பு வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க சகாபாக்கள். அந்த சகாபிகளை போன்று நம்ம ஆசை இருக்க வேண்டும். கடுமையான வெயில நோன்பு வந்தா சந்தோஷப்பட வேண்டும், அதை நினைச்சு புலம்ப கூடாது. ஆஹா, கடுமையான வெயில வந்துருச்சே, எப்படி நோன்பு வைக்க போறோம். ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் லேசாக்கி கொடுக்கும், எல்லாம் லேசாக்கி கொடுக்கிறார். என்ன அரபு நாட்டை விடவா நம்ம வந்து வெயிலை பார்த்துட்டோம், அரபு நாடுகளில் இல்லாத வெயிலா, போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் வெளியில இருக்க முடியாது, 24 மணி நேரம் ஏசியிலேயே இருந்தால்தான் அங்க வாழ முடியுங்கிற ஒரு சூழல். இன்னைக்கு ஏசியே கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் சகாபாக்கள் கழித்தார்கள் இல்லையா,
ஏசி இல்ல இல்லங்க, சகாபாக்கள் காலத்துல ஏதுங்க ஏசி? லைட்டே கண்டுபிடிக்கப்படலையே. அப்படிப்பட்ட காலத்திலும் சகாபாக்கள் நோம்பு வைத்தார்கள். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு அரபு தேசங்களில என்னென்ன விதவிதமான உணவு பண்டங்கள் நோம்பு திறக்கும் போது, ஒரே ஒரு பேரித்தம்பளத்தில், அதுவும் ஒரு பேரித்தம்பளம் தான், ரெண்டு சகாபாக்கள் பாதி பாதி பிச்சு, இவர் பாதி அவர் பாதி நோம்பு திறந்தாங்களே. அப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் சகாபாக்கள் நோம்பு வைக்கத்தான் செஞ்சாங்க. அதனால கடுமையான வெயில் இருந்தால் நம்ம சந்தோஷமடையணும். அல்லாஹ் நன்மைகளை ரெட்டிப்பாக்கி நமக்கு கொடுக்கிறான். கடுமையான வெயில நமக்கு நோம்ப கொடுத்தவன் நம்முடைய நோன்பின் நன்மையையும் ரெட்டிப்பாக்கி கொடுக்கிறான். அதனாலதான் இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற அமல்களுக்கெல்லாம் கூலியை அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டான். தொழுக நுகர் தொழுகைக்கு இத்தனை கோடி, ஒரு சதக்கா செஞ்சா இத்தனை கோடி, எல்லாத்துக்கும் கூலியை அல்லாஹ் நிர்ணயிச்சு அந்த நன்மை பதிவாயிரும். ஆனா நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் கூலியை நிர்ணயிக்கல, அதன் கூலியை நானே தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். கூலிய இவ்வளவு, இந்த நோன்புக்கு இத்தனை நன்மை கிடையாது, அந்த நன்மையை நான் கொடுக்கிறேன். எந்த நோன்பு எப்படி வைக்கப்பட்டது, எவன் எப்படி நோன்பு வச்சிருக்கான், எவனுடைய நோன்பு எப்படிப்பட்டது, எந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டது, எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையா? இங்க வைக்கிற நோம்புக்கும் வெளிநாட்டில் வைக்கிற நோம்புக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இங்க ஒரு மொட்டை மாடியில் நின்று பயன்படுத்தக்கூடிய ஒரு நோன்பாளிக்கும், ஏசிடுல உட்கார்ந்து நோன்பு வச்சு வேலை செய்யற நோன்பாளிக்கும் டிஃபரண்ட் உண்டு இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், நோன்புடைய நன்மையை தாக்கையில வச்சுக்கிட்டான். நோன்பு ஒவ்வொரு நோன்பாளிகளுடைய கஷ்டங்களுக்கு தகுந்தார் போல் நன்மையை அல்லாஹ் அல்லாஹ் வழங்குகிறான். எனவே அருமையான பெருமக்களே, நோன்மை மாத்திரம் எக்காரணத்தை கொண்டும் விட்டு விடாது. இன்னைக்கு நிறைய பேரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணங்களா சொல்லி நோக்க விட்டுறாங்க. என்னால முடியல, எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குது, எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி நோன்ப விட்டு விடுகிறார்கள். நிச்சயமாக அந்த விஷயத்தை மட்டும் செய்து விடார்கள். நோன்பாளிகளாக மரணிப்பதை எத்தனை சகாபிகள் விரும்பியிருக்கிறார்கள் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்பட்டார்கள். நமக்கு எல்லாம் தெரியும், குர்ஆனிலே அவர்களுடைய ரத்த துணி விழுந்தது. குர்ஆன் ஹதீஸ்களில் நாம இப்படி பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய உயிருக்கு பிரிகின்ற பொழுது உங்களை வெட்டி கொல்லப்படும், உங்களுடைய ரத்தம் குர்ஆனில் விழும். அது எந்த ஆயத்துல விழுங்கிறதே ரசூலா சொன்னாங்க. ஆலை இம்ரான்ங்கிற வசன, ஆலை இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தில், என்கின்ற ஆயத்தில் உங்களுடைய ரத்த துளி தெரிக்கும் என்று சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெட்டப்படுகின்ற பொழுது அவர்களுடைய ரத்த துளி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆயத்தில் தெரித்ததாக வரலாறு சொல்லுகிறார். அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெட்டப்பட்டு புத்துயிரும் புலையுருமாக கிடக்கிறார்கள். நாவெல்லாம் வறண்டு போயிருக்கிறது. அவருடைய மனைவி பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நாவெல்லாம் வறண்டு போய் இப்படி கிடக்குறாங்களே அப்படின்னு தண்ணியை கொண்டு போய் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுக்கின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இல்லை இல்லை, எனக்கு தண்ணீர் வேண்டாம், என்னிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நான் நோன்பு வைக்கின்ற பொழுது என் கனவிலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மானே, இன்றைக்கு நோன்பை நீங்களும் என்னுடைய ரெண்டு தோழர்கள் அபூபக்கர் உமரும் நாம் இன்றைக்கு நோன்பு இங்கே திறக்கலாம், நீங்கள் வந்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சொல்லிவிட்டார்கள். எனவே நான் காலையிலேயே நோன்பு வைத்து விட்டேன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் என்னுடைய இரண்டு உட்ட தோழர்களான அபூபக்கர் உமரோடும் நான் நோன்பு திறக்க தயாராகி சென்று கொண்டிருக்கிறேன், எனக்கு தண்ணீர் வேண்டாம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். மரண நேரத்தில் கூட நோன்பாளியாக மரணிக்க வேண்டும் என்று சஹாபிகள் ஆசைப்பட்டார். சுகர் பீக்கு எதிரி போய் நோன்பு வச்சு மரணித்து போனாலும் பரவாயில்லையங்க, எவ்வளவு பெரிய அந்தஸ்து நமக்கு கிடைக்குதா இல்லையா? அதையெல்லாம் இப்படிலாம் மரணிச்சு போகல மாட்டோம், யாரும் பயப்படாதீங்க, என்னடா இருந்தாலும் சுகர் வேற நமக்கு இருக்குது அப்படின்னு பயங்காட்டுறாருன்னு பயப்பட வேண்டியதில்லை. சுகர் உள்ளவங்கள எத்தனை பேர் நோன்பு வைக்கதான் செய்யறாங்க. அதையெல்லாம் ஒரு காரணமாக ஆக்கி நோன்பை விட்டுவிட வேண்டாம். நோன்பு என்பது நமக்கு கிடைக்கின்ற பெரிய பாக்கியம். இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த நோன்பு, ஒரே ஒரு நோன்பை விட்டால் அடுத்த ரமலானுடைய மாதத்தில மாத்திரம்தான் அந்த நன்மையை பெற முடியுமே தவிர வேற எங்கேயும் போய் அதை பெற முடியும். எனவே வருகின்ற இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையிலே பயன்படுத்துங்கள். நிறைய நல்ல அமல்கள் செய்வதில்லை, அதை ஈடுபடுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பது, தேவையில்லாத விஷயங்களை கேட்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நிறைய நிறைய குர்ஆன் ஓதுவதற்குண்டான முயற்சியை செய்யுங்க. குர்ஆன் எனக்கு ஓத தெரியாத அதனத்துக்கு சொன்னா பரவாயில்லை, குர்ஆனை திறந்து பாருங்க. நகருள் குர்ஆனி இபாதா, குர்ஆனை பார்ப்பதும் ஒரு இபாதத் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்வார்.
எனக்கு ஓத தெரியாது, பரவாயில்ல தொடர்ந்து பார். அந்த பார்ப்பதின் பாக்கியத்தால் உனக்கு ஓதுகின்ற நசீப் அல்லாஹ் கொடுக்கிறவ அல்ல. அதனால ரமலானுடைய மாதத்துல ஒரு நிமிடத்தை கூட வேஸ்ட் செஞ்சிடாதீங்க, அதையும் நிக்கிறால் அலங்கரியுங்கள். ரமலானுடைய மாதம் வருவது பெருசில்ல, அதை எப்படி வரவேற்று நாம் கட்டியப்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். ரமலானுடைய மாதம் வருஷம் வருஷம் வருது, அதை எப்படி வரவேற்கிறோம், அதை எப்படி கண்ணியப்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். எனவே வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையிலே வரவேற்கிறோம், அதை எந்த எப்படி சந்தோஷமாக அதை அடைவதற்கு நாம் அதனை சந்தோஷம் அடைகிறோமோ அது போட்டு அந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையா பயன்படுத்தி அதனை நிறைய நல்ல அமல்கள் செய்து ரையான் என்று சொல்லக்கூடிய நோன்பாளிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தில் நுழைகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்கிய முடிவான ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையிலே அடைந்து அதை நன்மைகளால் அலங்கரிக்கக்கூடிய மேன்மக்களில் நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. தராவீஹ் தொழுகைகளை நின்று வணங்கி நோன்புகள் நுட்பதையும் நல்ல முறையிலே நோற்று நிறைய திக்ர்கள் நல்ல நல்ல காரியங்கள் தான தர்மங்களை செய்து இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய நசீபி அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். வாஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.